திருப்பத்தூர் அருகே விவசாயி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட திமுக பிரமுகர் போலீஸ் பிடியிலிருந்து தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெள்ளக்கோட்டை பகுதியின் நிலத்தகராறு காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு விவசாயி ராமமூர்த்தி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 17 வயது சிறுவன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த திமுக பிரமுகர் பாரி என்பவரை வாணியம்பாடி அருகே போலீசார் பிடித்து ஆலங்காயம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது போலீசார் பிடியிலிருந்து திமுக பிரமுகர் பாரி தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து தப்பி ஓடிய அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.